ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் நந்தினி. நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். இதை ஃபஸ்ட் டைம் ஜாயின் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளாக் தாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் விளாக் தான். நான் அம்மா வீட்டுக்கு போகணும். இது வந்து 2 டேஸோட விளாகு. இதில் ஒரு சின்ன சேட் நியூஸ் இருக்குது, நான் அதை வந்து வீடியோ நடுவில் சொல்கிறேன். என்னாச்சு, திடீர்னு என்னாச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து ஒரு மதியம் போல், ஒரு ஆஃப்டர்நூன் போல் 3:00 இருக்குங்க. நான் அதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். மார்னிங்கே கிளம்பலாம் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போனதுனால கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் கொஞ்சம் லேட்டாக தாங்க கிளம்பினேன். மார்னிங் எழுந்திரிச்சோடனே பாப்பாவெலாம் பார்த்துட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. ஹேர்ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க பாப்பா. இந்த டைமில் வந்து ஹேர்ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் பாப்பா வந்து என்கிட்ட தூங்கிட்டு இருந்தாங்களா, அது ஒரு சின்ன டிப்ஸாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாப்பாவோட அப்டேட், பாப்பாவோட என்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேன், பாப்பாவை எப்படி கேர் பண்ணிக்கிறேன், பாப்பாவுக்கு இப்போ கரண்ட்டாக எத்தனை மந்த் ஆகுது, எல்லாம் அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். பாப்பாவுக்கு தனியாக ஒரு வீடியோ ப்ராப்பராக உங்களுக்கு அப்லோட் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பாப்பா வச்சுக்கிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலைங்க, அதனால தான் ரெகுலராக வீடியோஸ் வரதில்லை. உங்ககிட்ட நான் கண்டிப்பாக இனிமேட் ரெகுலராக வீடியோஸ் போட்டால் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா 10 பேருக்கு என்னோடய வீடியோஸ் வந்து ஹோம் பேஜில் போகும். என்னோடய வியூஸ்க்கு வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குங்க. அப்புறம் நான் கடைக்கு தாங்க போனேன். வீட்டுக்கு போய் அன்னைக்கிட்ட பாப்பாவை விட்டுட்டு நான் என்னோடய ஷாப் வச்சுருக்கிறேன், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கிறேன். அந்த ஷாப்பில் தாங்க உட்காந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல்னால திடீர்னு எமர்ஜென்சி ப்ளவுஸ் வந்து ஒரு 2 கொடுத்துருந்தாங்க. அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அதுக்குள்ளே பாப்பா வந்து அந்த லைட்டு அந்த சவுண்டு எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால என்னோடய அம்மா வந்து வந்து வாங்கிட்டு போனாங்க. வில்லேஜ் சைட்னாவே ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குங்க. ஒரு கோயில் ஃபங்க்ஷன், மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில் ஃபங்க்ஷன் அப்படின்னா வில்லேஜ் தாங்க. எனக்கு சிட்டி சைடு எப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வில்லேஜ்லேயே இருக்கிறனால எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். அதுவே நல்லா சூப்பராக கிராண்டாக கொண்டாடுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வில்லேஜில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இன்னும் சிட்டி லைஃப் வந்ததில்லை. சிட்டி லைஃப் வந்தால் வேணால் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக நான் முத நாள் வந்து ஃபங்க்ஷன் நாளைக்குன்னா, இது வந்து டியூஸ்டே எடுத்த வீடியோ. ஃப்ரைடே ஃபங்க்ஷன், கோயில் ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி நாள் பாலி கொண்டு போவாங்க. பாலினா 5 வகையான தானியங்கள் போட்டு வீட்லேயே ஒரு நோம்பி போட்ட நாள்லேருந்து 15 நாள் நோம்பி போடுவாங்க. 15வது நாள் தான் ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ வீட்லேயே நம்ம வந்து அந்த செடியை வளர்த்தது எப்படின்னா எரு, மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டு அந்த எருவு போட்டு அதுக்கப்புறம் இந்த மண் போட்டு கலக்கி அதை வந்து நம்ம அந்த இந்த தண்ணி வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம அந்த பாலியை வந்து வளர்த்துவங்க. அடுத்தது பூ தாங்க. எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல், இல்லை என்ன ஒரு செலிப்ரேஷன் இருந்தாலும் பூ இதுன்னா அன்றைக்கி அந்த அந்த டேவே நம்ம லுக்கே சாக்ரிஃபைட் ஆகாது. நான் ஒரு 3 பொட்டணம் வாங்கியிருந்தேன். இந்த வந்து ஒரு பொட்டணம் 20 ரூபா அப்படின்னு தாங்க, ஒரு ஏன்னா 50 கிராம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போலாம் மல்லிகைப்பூ வந்து எப்போவுமே ரேட் அதிகமாக தான் இருக்குது. வீட்லேயும் இருக்குது, அந்த டைமில் சீசன் இல்லைங்க. இது சீசனுக்கு நான் மட்டும் தான் நம்ம வீட்டில் இருக்கிற மல்லிகைப்பூ வந்து பூக்கும். உங்ககிட்ட அந்த வீடியோலாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்குன்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே இங்கே இந்த ஃப்ரைடே பாப்பா வந்து கமர்ந்துட்டாங்க. அதில் கொஞ்சம் ஒரு ஹாப்பி. பாப்பாவுக்கு 4 மந்த் ஆகுது, பாப்பா கமர்ந்தாங்க. அதனால் அம்மா வந்து தேங்காய் சுற்றி போட்டுட்ருக்குறாங்க. அன்னைக்கு நைட் ஆயிடுச்சுங்க. என்ன பேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மார்னிங் திடீர்னு ஃபீவர் வந்துருச்சுங்க. நல்லா தான் இருந்தேன், திடீர்னு ஃபீவர் சளி அப்புறம் பேக் பெயின். எனக்கு வந்து சிசரைன் பண்ணியிருக்காங்க, ஷீ செக்ஷன் தான். திடீர்னு பேக் பெயின், என்னால் துளி கூட எழுந்திரிக்க முடியலங்க. மார்னிங்லேருந்து நான் ரொம்ப டல்லாக படுத்துக்கிட்டே இருந்தேங்க. அப்புறம் என்னோடய சிஸ்டர் வந்தாங்க ஒரு 6:00. ஈவினிங் ஒரு 6:00 தாங்க நான் கொஞ்சம் நார்மலானேன். அப்புறம் வந்து எங்கள் சிஸ்டர் வந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு. இந்த சாரி உங்களுக்கு தெரியும், நான் பாப்பாவை தூக்கி வீட்டுக்கு போகும்போது இந்த சாரி கட்டியிருந்தேன். அப்புறம் 3 பேர் ஒரே மாதிரி சாரி எடுத்தோமா, என்னோட சாரிக்கும் அவங்களோட சாரிக்கும் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி இருக்குது 3 பேர்த்து சாரி எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கேன், என்னோட மேக்கப் லுக் எப்படி இருக்குது, ரொம்ப சிம்பிளாக தாங்க, ரொம்ப கிராண்டாலாம் இல்லை. நான் வந்து கோயிலுக்குள்ளாரெலாம் போய் சாமி கும்பிட மாட்டேன். என்னோட குழந்தனார் வந்து ஒரு 4 மந்த்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதனால் அடப்பு இருக்கிறதுனால நாங்கள் கோயிலுக்குள்ளார போக மாட்டோம். என்னோடய சிஸ்டரும் என்னோடய அண்ணியும் கோயிலுக்குள்ளார போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. இது வந்து ஃபுல்லாக ஓவரால் வியூ தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால, அதுவும் இல்லாத எனக்கு மார்னிங் வந்து உடம்பு சரியில்லாதனால நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சின்னதாக ஒரு கிளிப் எடுத்துக்கலாமே, கொஞ்சம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னா அவர் நான் வீடியோ எடுக்கிடக்கே என்னோட மாமா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். அதான் அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தாங்க வீடியோ எடுக்கும் போதே. இதுங்க ஓவரால் கோயில், கோயில் ஃபங்க்ஷன்னாவே அப்படியே செம்ம லைட்லாம் போட்டு ரொம்ப கிராண்டாக இருக்குங்க. ஆனால் கோயிலுக்குன்னு போனாவே கொஞ்சம் ஒரு சாக்ரிஃபைடாக இருக்கும், ஒரு ஃபுல் ஃபீல்டாக இருக்கும். நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் இருந்துட்டு அப்புறம் கோயிலுக்குலாம் போனால் நல்லாயிருக்கும். ஆனால் என்னால் 6 மந்த் கோயிலுக்கு போக முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் என்னால் துளி கூட ஜீர்ணிச்சுக்க முடியல. ஏன்னா நான் எப்போவுமே எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நான் சாய்பாபாவை தான் போய் கும்பிடுவேன்.
அதனாலே எனக்கு கோயிலுக்கு போகணும் போகணும்னு அப்படியே இருக்குது. இன்னும் ஒரு டூ மந்த் அங்கே அந்த அடப்புக்கு சாமி கும்பிட்டாங்கனாவே நெக்ஸ்ட் நம்ம கோயிலாகவே பார்க்கலாம். நம்ம நிறைய கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது, எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து என்னோட இது வந்து என்னோட அக்கா பொண்ணு கொஞ்சம் திங்ஸ்லாம் கேட்டாங்க. ஏதாவது ஒரு கோயில் திருவிழான்னு போனாவே இது மாதிரி கடைலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு நெயில் பாலிஷ் இதெல்லாம் வாங்கினாங்க. வந்துட்டு பாப்பா வந்து அம்மா கிட்ட இருந்தாங்க, டீ குடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. நான் வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிக்கிட்டு என்னால் ஒன்றுமே முடியல, டயர்டாக இருக்குது. திருப்பி மார்னிங் நல்லா மார்னிங் ஃபீவர் அடித்து ஊசி போட்டு வந்து ஒரு 5:00 நல்லா இருந்தாங்க. திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. திருப்பி அப்புறம் ரொம்ப டயர்டாக அப்புறம் ஒரு டீ கேட்டேனா, அப்புறம் என்னோட அண்ணி வந்து எனக்கு வச்சு தந்தாங்க. அப்புறம் பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, அம்மா கிட்ட இருக்கிறாங்க. ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு நைட்டியோட உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப டல்லாக இருக்குது, என்ன இப்படி ஆயிடுச்சு? எந்த வருஷமே எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து இது வந்து அம்மா வீட்டு ஃபங்க்ஷன், நான் எந்த வருஷமே இவ்வளோ சோம்பேறியாக இருந்தது கிடையாது, இப்படி ரெடி ஆகாமல் இருந்ததே கிடையாது. மார்னிங் ஒரு ட்ரெஸ் அப்படி இது வந்து எல்லோரும் சிக்கன் மட்டன் அப்புறம் ஃபிஷ் இதெல்லாம் பொறிச்சிருந்தாங்க, அதை சாப்பிட்டுட்ருக்குறோம். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாவே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல. இது வந்து எனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டுட்ருக்குறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம், உங்களை வச்சு உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, ஃபீல் ஆகுது. ஆனால் என்ன பண்ணுறது, நான் உங்களுக்கும் சேர்த்து நானே சாப்பிட்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். இது வந்து அக்கா ஓவரால் வியூவாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். பாப்பா வந்து தொட்டியில் தூங்கிட்டு இருந்தாங்க. நானும் அக்கா ஒரே இலையில், அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் அண்ணி அம்மா எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. என்னோட இன்னும் அக்கா வீட்டுக்கார் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாருங்க. நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணால் மறக்காம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிடுங்க. இதாங்க அன்னைக்கு ஓவரால் நம்மளோட வியூ, நம்மளோட லுக், அப்புறம் நம்ம சாரீ லுக் எப்படி பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையானா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் நந்து லைஃப் ஸ்டைலில் கலந்துக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு மறக்காமல் ஒரு ஒரு சின்ன ஹெல்ப் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த சாரீ பிடிச்சிருக்கா, இந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் நந்து லைஃப் ஸ்டைல் கூட கனெக்டடாக இருங்க. டாடா, பை பை, சி யூ.